ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம லிட்ரேச்சர் டாக்ஸ்ல எதோட சம்மரி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒயிட் சார்காசோ சி அப்படின்ற ஒரு நாவலோட சம்மரியை தான் பார்க்க போறோம். இந்த நாவல் எழுதினவங்க வந்து ஜீன் ரீஸ் அப்படின்ற ஒரு நாவலிஸ்ட். இந்த நாவல் வந்து ப்ரீ ஈக்குவல் டு சார்லட் பிராண்டிஸ் ஜேன் அயர். ஜேன் அயர்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதப்பட்டது இந்த நாவல். ஃபர்ஸ்ட் ஜேன் அயர் பத்தி தெரிஞ்சாதான் ஒயிட் சார்காசோ சி பத்தி உங்களால புரிஞ்சிக்க முடியும். யூ கேன் ரிலேட் வித் இட். ஸோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஜேன் அயர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். யூ கேன் கோ பேக் வாட்ச் அண்ட் கம் பேக். ஒயிட் சார்காசோ சியோட ஜானர் என்னென்ன அப்படின்னா ஃபெமினிசம். இதில் வந்து நிறைய லாட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஃபெமினிசம் பற்றி இருக்கும். அடுத்து வந்து இது வந்து ஒரு பேரலல் நாவல், பிகாஸ் ஜேன் அயர் அண்ட் இதுவும் வந்து ஒரே நாவல், இதோட பேக் ஸ்டோரி அதனால அது வந்து ஒரு பேரலல் நாவல். அப்புறம் இந்த நாவல் வந்துட்டு போஸ்ட் மாடர்ன் பீரியடில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இந்த இயர் 1966ல். இந்த நாவல் வந்து நம்ம த்ரீ செட்டிங்காக பிரிக்கலாம். ஒன்று ஜமைக்கா, இன்னொன்று டொமைனிக்கா, இன்னொன்று இங்கிலாந்து. இந்த மூணு பிளேஸில் தான் இந்த நாவல் ஃபுல்லாகவே நடந்திருக்கும். இப்போது நம்ம கேரக்டர்ஸ்குள்ளே போகலாம். ஆண்டோனெட் தான் வந்துட்டு இந்த நாவலோட ப்ரொட்டகனிஸ்ட். அடுத்து வந்து ஆனட் யார் அப்படின்னா ஆண்டோனெட்டோட அம்மா. இவங்க வந்து ஒரு க்ரியோல் குரூப்பை சேர்ந்தவங்க. அடுத்து ஆண்டோனெட்டோட அப்பா யாருன்னா அலெக்சாண்டர் காஸ்வே. இவர் வந்து ஒரு வெல்ஷ். அடுத்து இவங்களுக்கு வந்து இன்னொன்று பையன் இருக்கு, அவன் பேர் வந்து பியா. இந்த பேர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சிக்கான ஒரு பாய் இவன். அடுத்து வந்து கிறிஸ்டோஃபேன் இருக்கா, இவ வந்து ஒரு பிளாக் மேஜிக் கேர்ள். அண்ட் மிஸ்டர் மேசன் இருக்காரு. இந்த மிஸ்டர் மேசன் வந்து ஆனட்டை வந்து செகண்ட் டைம் வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. அண்ட் ஆண்ட் கோரா, இந்த ஆண்ட் கோரா வந்துட்டு ஆண்டோனட் வந்து கொஞ்ச நாள் வந்து பார்த்துப்பாங்க. அடுத்து ஆமிலின்றது வந்து இந்த ஆண்டோனட்டோட சர்வெண்ட்டு. அடுத்து டேனியல் காஸ்வே, சாண்டி காஸ்வே, இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா அலெக்சாண்டர் காஸ்வேயோட இல்லெஜிட்டிமேட் சன்ஸ். அடுத்து டியா அப்படின்ற ஒரு பொண்ணு, அந்த டியா வந்து இந்த சர்வெண்ட்டோட ஒரு பொண்ணு. இன்னும் பேலன்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னா த ஹஸ்பண்ட், அது வந்து ராச்செஸ்டர், அது ஆண்டோனோட ஹஸ்பண்ட். அடுத்து கிரேஸ்போல், இவங்க வந்து ஒரு சர்வெண்ட். யாரோட சர்வெண்ட்னா ராச்செஸ்டரோட சர்வெண்ட். இப்போது நம்ம வந்துட்டு பார்ட் ஒன்க்குள்ளே போகலாம். பார்ட் ஒன்னோட செட்டிங் எங்கன்னா ஜமைக்காவில். இது வந்து ஆண்டோனேட்டோட நரேஷனில் அமைஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆண்டோனேட் வந்து அவளோட அப்பா அம்மா அவளோட தம்பி கேலிபிரி எஸ்டேட்டில் வந்துட்டு இவ வாழ்ந்துட்டு வந்தாங்க. எங்கன்னா ஜமைக்காவில். கொஞ்ச நாள் முன்னாடி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அலெக்சாண்டர் காஸ்வே வந்து ரொம்ப டெப்ஸ் அதிகமாயிட்டிருக்கும். ஏன்னா அவரோட பிளாக் சர்வன்ஸ்லாம் வந்து ஃப்ரீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட்டில். அவருக்கு ரொம்ப கடன் ஆகிட்டுருக்கும். ஸோ இவர் வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணி அவர் வந்து இறந்துட்டிருப்பார். இப்போது ஆனட் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியே அந்த எஸ்டேட்டே வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபினான்ஷியலாகவும் அவங்க டவுன் ஆகிட்டு இருக்காங்க. டியா அப்படின்ற ஒரு பொண்ணு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அந்த சர்வெண்ட்டோட பொண்ணு. இந்த சர்வெண்ட்டோட பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஆண்டோனேட்டோட மணி க்ளோத்ஸ் அது எல்லாமே வந்து அவள் தான் வந்து அவளுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு. ஆனால் அந்த டியா என்ன பண்ணுவானா ஆண்டோனேட்டோட மணி க்ளோத்ஸ் அது எல்லாத்தையும் வந்து திருடிட்டு போயிடுவா. அடுத்து இந்த அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்கல்ல, ஸோ இந்த ஆனட் அவங்க அம்மாவை வந்துட்டு இந்த சர்வன்ஸ் எல்லாருமே வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க, பிகாஸ் அவள் வந்து ஒரு க்ரியோல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஃபேமிலி வந்து ரொம்ப பாவர்ட்டி ஆகிடுச்சு. ஆனட் வந்து இந்த டைமில் ஒரு மிஸ்டர் மேசன்ற ஒருத்தர் வந்து ஜமைக்காவுக்கு வராரு, அவர் ஒரு இங்கிலீஷ் மேன். இப்போது ஆனட்டும் மிஸ்டர் மேசனும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இந்த மிஸ்டர் மேசன் வந்து இந்த கேலிபிரி எஸ்டேட்டை வந்துட்டு ரெனோவேட் பண்ணுறாரு. இப்போது இந்த பிளாக் சர்வன்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஜெல்லஸ் ஆகுறாங்க. அதனால் இந்த எஸ்டேட்டுக்கு வந்து ஃபயர் வந்து வச்சுட்டாங்க. இப்போ அந்த எஸ்டேட் வந்து ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. அதில் அந்த பியர் அப்படின்ற அந்த பையன் ஆல்ரெடி அவன் சிக்காக இருந்திருப்பான். அவன் வந்து இந்த ஃபயர் அந்த இதில் வந்து இறந்துட்டுருப்பான். இப்போ ஆண்டோனேட் என்ன ஆவானா அவளுக்கு ரொம்ப சிவியர் ஃபீவர். ஸோ கொஞ்சம் வீக்ஸ் வந்து அவள் பெட் ரெஸ்ட்லேயே இருப்பாள். ஆண்டோனேட் அவளோட அம்மா வந்துட்டு மேட் ஆகிடுவா, இன்சேன் ஆகிடுவா. ஸோ அவளை வந்து ஒரு பிளாக் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் வந்து அவளை ரெக்கவர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவளை வந்து ஆப்பிரிக்காவுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து ஆனட்டை வந்து ஆண்ட் கோரா தான் வந்து பார்த்துக்கிறாங்க. இவங்க வந்து அவளை கான்வென்ட் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி அவள் வந்து எல்லாமே கற்றுக்கிறா. அடுத்து வந்து அவளுக்கு என்ன நியூஸ் வருதுன்னா ஆனட் அவளோட அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க. எப்படின்னா செக்ஷுவலி அசால்ட்டட். யாராலனா அந்த கூட்டிகிட்டு போனாங்களே அந்த பிளாக் செவன் அவங்களால. ஸோ ஆண்டோனெட் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டா. அடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த மிஸ்டர் மேசன் வந்து ஆண்டோனெட்டுக்கு 17 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் மேனை ஒருத்தர் வரான், ஹஸ்பண்ட் அப்படின்னு தான் நாவலில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது யார் அப்படின்னா ராச்செஸ்டர்.
இந்த ராஸ்டர் வந்து ஜமேக்காவுக்கு வராரு. இப்போ மிஸ்டர் மேசன் வந்து ஆண்டோனேட்டை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பார்ட் எப்படி முடியுதுன்னா, ஆண்டோனேட்க்கு வந்து ஒரு ட்ரீம் வருது, ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீமாக இருக்குது. இப்போ பார்ட் டூ. இந்த பார்ட் டூ வந்துட்டு எங்கே நடக்குதுன்னா டொமைனிக்காவில் நடக்குது. இது வந்து ஹஸ்பண்ட்ஸ் நரேஷன் அதில் வந்து அமையுது. இந்த ஹஸ்பண்ட் யாருன்னா ராச்செஸ்டர், ஆண்டோனேட்டோட ஹஸ்பண்ட். மணிக்காக மட்டும்தான் வந்து ஆண்டோனேட்டை வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து அனிமூன் போகிறாங்க. எங்கன்னா கிராண்ட் பாய்ஸ் அப்படின்ற ஒரு எஸ்டேட் வந்து, இது ஆண்டோனேட்டோட எஸ்டேட் தான். இங்கே வந்து அனிமூனுக்கு போகிறாங்க. அப்போது வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அங்கே இருக்க பிளாக் சர்வன்ஸால், எஸ்பெஷலி கிறிஸ்டோஃபைன். இந்த கிறிஸ்டோஃபைன் வந்து ஒரு பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணுற கேர்ள். இந்த கேர்ள் வந்து இருக்கனால இன்னும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகுது. அடுத்து இவன் வந்து ஆண்டோனேட் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கா, ஆனால் வியர்டாகவும் இருக்கா. அவனுக்கு இந்த ரெண்டுமே வந்து தோணுது அவளை பார்க்கும்போது. அடுத்து இந்த ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் யார்கிட்ட இருந்து வருதுன்னா டேனியல் காஸ்வே. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அலெக்சாண்டர் காஸ்வேக்கு ரெண்டு இல்லெஜிட்மேட் சன்னு, ஒன்று சாண்டி காஸ்வே, இன்னொன்று டேனியல் காஸ்வே. இதில் இந்த டேனியல் காஸ்வே கிட்ட இருந்து இந்த ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னன்னா, மேட்னஸ் ரன்ஸ் இன் ஆண்டோனேட்ஸ் ஃபேமிலிஸ் பிளட் லைன் அப்படின்ற மாதிரி அவன் கொடுத்துருப்பான். ஏன்னா அவளோட அம்மாவும் வந்து இன்சேனாக இருந்தா சாகிறதுக்கு முன்னாடி. அப்போது அந்த ஃபேமிலியே கொஞ்சம் வியர்ட் தான் ஆல்ரெடி வந்து ராச்சஸ்டர் வந்து அப்படி தான் நினச்சிருக்கான். நீ மணிக்காக தானே ஆண்டோனேட் கல்யாணம் பண்ணிக்கினேன், அதுவும் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த லெட்டரில் எழுதியிருப்பான். இப்போது இந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்அப் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆண்டோனேட்க்கு வந்து இந்த இவன் வந்து இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கீப்அப் பண்ணுறான்றது தெரிஞ்சிடும். அப்போது வந்து என்ன பண்ணுவோம்னா, கிறிஸ்டோஃபைன் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரு மேஜிக் போர்ஷன் கொடு, என் ஹஸ்பண்ட் வந்து என்னை லவ் பண்ண வைக்கணும், அதுக்காக ஒரு மேஜிக் போர்ஷன் கொடுன்ற மாதிரி கேட்பா. ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்டோஃபைன் நோன்னு சொல்லுவா, ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஆர்கியூமெண்ட் போகும், அந்த ஹஸ்பண்ட்க்கும் ஆண்டோனேட்க்கும். அப்போ வந்து அந்த ஹஸ்பண்ட் கேட்பாரு, உண்மை என்னன்னு சொல்லு, உன்னோட ஸ்டோரி சொல்லு அப்படின் போது அவ இந்த இப்போ முன்னாடி பார்ட்டில் நடந்துச்சுல ஜமேக்காவில் அந்த எல்லா ஸ்டோரியும் சொல்லுவாள். அப்போ வந்து அவன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவான், ஓகே அப்போ வந்து அவன் சொன்னது கரெக்டு தான், ஏன்னா அவளோட அம்மாவும் வந்து இன்சேனாக தான் இருந்தாங்க, ஃபேமிலியே ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேடு தான் அப்படின்ற மாதிரி வச்சிருவான். அதுக்கப்புறத்துலேருந்து ராச்செஸ்டர் வந்து அவளை என்னன்னு கூப்பிடுவான்னா பெர்த்தா பெர்த்தான்னு கூப்பிடுவான். அவளுக்கு வந்து அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும், அவளுக்கு பிடிக்காது அந்த மாதிரி கூப்பிடுறது. ஏன்னா அது என் பேர் கிடையாது, அதனால் அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்வான். ஆனாலும் வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து பெர்த்தா அப்படின்னு தான் கூப்பிடுவான். அடுத்து வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ரொம்ப சண்டை போடுவாங்க, டார்ச்சர் பண்ணிப்பாங்க. எப்படின்னா ராச்செஸ்டர் வந்துட்டு ஆமிலி அப்படின்ற ஒரு சர்வன்ட் கூட இருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஆண்டோனேட்க்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவள் அங்கேருந்து வந்து ஓடிடுவாள். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து வந்து கிறிஸ்டோஃபைனோட அவள் திரும்பி வந்து ரிட்டன் டொமைனிக்காவுக்கு வருவாள். இப்போ பார்ட் த்ரீ. இந்த பார்ட் த்ரீ வந்து திரும்பியும் யாரோட நரேஷன்னா ஆண்டோனேட்டோட நரேஷன். இது எந்த இடம்னா இங்கிலாண்டு. இப்போது இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான்னா, ஆண்டோனேட்டை வந்து அவளோட இஷ்டம் இல்லாமையே வந்துட்டு ஒரு ஒரு அட்டிக்கில் ஒரு ரூமில் வந்து அவளை கொண்டு போயிட்டு லாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கிரேஸ்பூல்ன்ற ஒரு சர்வன்ட்டை வந்து இவளை பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவள் ரூம்லேயே வந்து அவளையும் வச்சுருவான். இந்த ஆண்டோனேட்க்கு வந்து என்ன டைம் என்ன பிளேஸ் எதுவுமே அவளுக்கு தெரியாது புரியாது. இவ சில டைம் என்ன பண்ணுவான்னா, இந்த கிரேஸ் கிட்டேருந்து அந்த ரூமோட கீயெல்லாம் திருடிட்டு ஓப்பன்லாம் டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே அந்த மேன்ஷன் ஃபுல்லாகவே சுற்றி வருவாள். அந்த மேன்ஷன் ஃபுல்லாகவே சுற்றி வந்துட்டுருப்பா. அடுத்து வந்து அவள் ஒரு டைம் வந்து ரிச்சர்ட் மேசன், ரிச்சர்ட் மேசன் யாருன்னா மிஸ்டர் மேசனோட பையன். இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலாக ஸ்டெப் பிரதர் அண்ட் ஸ்டெப் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி. இந்த ரிச்சர்ட் மேசன் வந்து ஒரு வாட்டி அவளை பார்க்க வரும்போது கூட இவன் வந்து நைஃப்பில் வந்து அவங்க கையை வந்து கட் பண்ணியிருப்பா. இது வந்து நீங்கள் ஜேனாயர் படிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் ரிலேட் வித் இட். இவள் இதே மாதிரி வந்துட்டு அப்பப்போ இந்த மேன்ஷனில் வந்து சுற்றிட்டு இருப்பா. இவளுக்கு ஒரு நாள் வந்து ஒரு ட்ரீம் ஒன்று வருது. என்ன ட்ரீம் அப்படின்னா, ஒரு நைட்டு இவ வந்துட்டு ஒரு கேண்டிலை எடுத்துகிட்டு இந்த ஹவுஸையே அந்த ஓல்டு எஸ்டேட்டையே வந்து ஃபயர் செட் பண்ணுற மாதிரி அவளுக்கு வந்து ஒரு ட்ரீம் ஒன்று வருது. அதை ஃபயர் செட் பண்ணிவிட்டு அது எரியறது வந்து அவள் நின்று பார்க்குறா. பார்த்துட்டு அவளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. அவள் ஹஸ்பண்ட் ஹெல்ப்காக கத்துறா மாதிரி அவளுக்கு சவுண்ட்லாம் கேட்கும். இப்போது ட்ரீம்லேருந்து அவள் எழுந்துட்டா. எழுந்துட்டு இந்த ட்ரீமில் நடந்தது வந்து உண்மையாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுந்துப்பா. அந்த கேண்டில் வந்து பத்த வைப்பா. அப்புறம் ஸ்டேர்ஸ்லேருந்து பொறுமையாக நடந்து போயிட்டு இருப்பாள். இப்போ அவள் மைண்ட் ஃபுல்லாக இந்த பிளேஸை வந்துட்டு நம்ம ஃபயர் செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் வந்துட்டு அவள் ஃபயர் செட் பண்ணாலா இல்லையா அப்படின்றது இந்த நாவலில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இதோட இந்த நாவல் வந்து முடியுது. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் சம்மரி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.